வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:6. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ரோமையர் 8:6. The mind governed by the flesh is death, but the mind governed by the spirit is life and peace. Romans chapter 8 verse 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் பற்றியே உருவாகிறது. ஒருவன் எப்படிப்பட்டவனாய் உருவாக்கப்படுகிறான்? வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவன் உருவாக்கப்படுகிறான். இன்று உலகத்தில் பல கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறார்கள். ஒரே பெற்றோருக்கு பிள்ளைகளாயிருக்கும் நான்கு பேருமே நான்கு விதமான நிலைமையில் ஜீவிக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் வேறுபட்டிருப்பதுதான். இன்றைக்கு பலர் தங்களுடைய எண்ணங்களை குறித்து அக்கறை கொள்ளாமல் வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எந்த ஒரு கிறிஸ்தவனின் எண்ணத்திலும் தவறான நோக்கங்கள், தவறான சிந்தனைகள், தீய நினைவுகள் எட்டி பார்க்கக்கூடாது. இந்த தீய நினைவுகள் உங்களுடைய ஆத்தும பலத்தை களவாடும்படி முயற்சி செய்கின்றன. அவைகள் உங்கள் மேல் ஆளுகை செய்ய விடாதபடி தடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று. உங்களுடைய உள்ளத்தில் வேத வசனங்களை விதைத்து வாக்குத்த வசனங்களை தியானியுங்கள். கல்வாரி அன்பை குறித்து அடிக்கடி எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது தீமையை லகுவாக மேற்கொள்ளலாம். முதலில் பாவம் எப்படி வந்தது? ஏவாள் விளக்கப்பட்ட கனியை புசிப்பதற்கு முன்பாக அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தாள். அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டாள். முடிவிலே பறித்து புசித்தாள். எண்ணத்திலேயே அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இத்தனை பெரிய வீழ்ச்சி வந்திருக்காது. ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம் நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் உம் வழிகளும் அல்ல என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய வழியிலே எங்களை நடத்தும். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.